போரை அடுத்த ராயனூரில் இலங்கை அகதிகள் முகாம் மத்திய அரசை கண்டித்தும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க கோரியும் இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள அனைவரும் உண்ணாநிலை அறப் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ராஜபக்சேவின் உருவ பொம்மையை பாடை கட்டி எடுத்து சென்று ஒரு மரத்தில் கட்டி தொங்கவிட்டு தூக்கி இருப்பது போலும் பிறகு ராஜபக்சேவின் உருவ பொம்மையை எரித்தும் செருப்பால் அடித்தும் அப்பகுதி மக்கள் அவர்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அதுக்காக நாங்கள் காத்திருக்கோம், அந்த தீர்ப்புக்காக நாங்கள் சந்தோஷமாக காத்துட்ருக்கோம். அது வந்து விரைவில் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வீடு